வணக்கம், வாழ்க வளமுடன். வெல்கம் டு யசோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு புது விதமான பஜ்ஜி தான் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். அதுக்கு 2 கப்பு கடல மாவு எடுத்துக்கோங்க. அரிசி மாவு 1 கப் எடுத்துக்கோங்க. நல்லா ஜலிச்சுட்டு கட்டி இல்லாமல் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூட உப்பு, பெருங்காயத்தூள், மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்திட்டு நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கோங்க. பார்த்து தண்ணி ஊற்றுங்க. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பக்குவத்தில் நம்ம கரைச்சிக்கலாம். கரைச்சிட்டு 1-10 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம மாங்காவை இந்த மாதிரி தோல் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி சீவல் இருக்கு இல்லையா, அந்த இதில் வச்சு நல்லா சீவி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இந்த பஜ்ஜி வந்துட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு, காரம், புளிப்பு எல்லாம் சேர்ந்து ஒரு வித்தியாசமான சுவையில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாணலியில் எண்ணெய் வச்சு காஞ்ச உடனே நம்ம இது பண்ணி வச்சுருக்கேன். பஜ்ஜியெல்லாம் போட்டு எடுத்துட்டோம்னா நமக்கு சூப்பராக பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். எப்போவுமே மாங்காய் ஒரே மாதிரி சாப்பிடாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வாட்டி நம்மளோட பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். சூடாப்பெல்லாம் போடவே இல்லை, ஆனாலும் நம்மளோடது எவ்வளோ உப்பெல்லாம் நல்லா வந்திருக்கு. ட்ரை பண்ணுங்கள் ஒரு வாட்டி.